premium architecture institutions in the world are few and far apart. Nonetheless, McGann's ambience and standards are on par with the international torchbearers of education in architecture. Studying at McGann's is an aspiring architect's dream come true. நம்முடைய பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். இன்று பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். சட்டமன்ற பேரவையில் நிதிநிலை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 2021-22 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட நிதிநிலை அறிக்கை நிதியமைச்சர் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கை 209 பத்திகளை கொண்டதாக இருக்கிறது. ஏறக்குறைய 3 மணி 2 நிமிஷம் வாசித்து அளிச்சிருக்காரு. ஒரு பெரிய நீண்ட நிதிநிலை அறிக்கை. இந்த நிதிநிலை அறிக்கையில் மகளிர் சுய உதவிகளுக்கு கடன் தள்ளுபடி, பாசன திட்டங்களுக்கு மேம்படுத்துவோம், காவிரி கோதாவரி இணைப்பு திட்டத்திற்கு மத்திய அரசை வலியுறுத்துவோம், தருமபுரி திருவண்ணாமலை விழுப்புரம் போன்ற பல மாவட்டங்களில் தொழிற்பேட்டை சிப்காட் விரைந்து செயல்படுத்தப்படும், இப்படி பல்வேறு அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் பல வரவேற்கக்கூடிய அம்சங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல எல்லோரும் எதிர்பார்த்த கல்வி கடன் தள்ளுபடி இல்லை, விவசாயிகள் கடன் மேலும் தள்ளுபடி செய்யப்படும் எதிர்பார்த்தாங்க, நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் எதிர்பார்த்தாங்க, இப்படிப்பட்ட அறிவிப்புகள் இல்லை, பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, டீசல் விலை குறைக்கப்படலை, அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு அகவிலைப்படி உடனே அறிவிக்கப்படும் சொல்லி எதிர்பார்த்தாங்க, அதுவும் இல்லை. ஆகவே நல்ல அம்சங்களை உள்ளடக்கிய வரவேற்கக்கூடிய நிதிநிலை அறிக்கையாகவும் எதிர்பார்த்தவைகள் இல்லாத நிதிநிலை அறிக்கையாகவும் இருப்பதாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி கருதுகிறது.